அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, கையில் வெறும் 400 ரூபாயை மட்டும் மும்பைக்கு எடுத்துகிட்டு போனவர் தான் திரு வேலுமணி அவர்கள். ஆனால் அவர் உருவாக்கி இருக்கும் தைரோகேர் நிறுவனத்தோட சொத்து மதிப்பு மட்டும் 3700 கோடி ரூபாய். கோவைக்கு அருகே அன்றைய நிலைமையில் மின்சார வசதியும் பேருந்து வசதியும் இல்லாத சின்னஞ்சிறிய கிராமமான அப்பநாயக்கம்பட்டி புதூரில் நிலமில்லா விவசாயிக்கு மகனாக பிறந்தவர் தான் தைரோகேர் நிறுவனத்தை தொடங்கிய டாக்டர் வேலுமணி அவர்கள். வேலுமணி அவர்கள் படித்தது தமிழ் வழி கல்வி தான். 1978 பட்டம் பெற்ற பின்னர் போதிய அனுபவமோ ஆங்கில பயிற்சி இல்லாத காரணத்தினால பல நிறுவனங்களில் இன்டர்வியூவில் அவர் நிராகரிக்கப்பட்டார். இறுதியாக மாத்திரை தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தில் மாதம் 150 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தார். அந்த நிறுவனமும் 3 வருஷத்தில் மூடவே 88 ரூபா ரயில் டிக்கெட்டோட கையில் வெறும் 400 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு மும்பைக்கு அவர் போனார். அங்கே மும்பை ரயில் நிலையத்திலே 3 நாள் தங்கியிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா மும்பையில் இருக்க பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வக உதவியாளர் பதவிக்கு வேலை கிடச்சிது. அங்கு வேலை செஞ்சுக்கிட்டு முதுகலை பட்டத்தையும் டாக்டர் பட்டத்தையும் முடித்தார். அரசு வேலை, கை நிறைய சம்பளம், வசதியான வாழ்க்கையான எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற வெறி மட்டும் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அதனால் 14 வருஷம் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் வேலை பார்த்ததுக்கப்புறமும் அவர் அந்த வேலையை விட்டுட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வருங்கால வைப்பு நிதியை எடுத்துக்கிட்டு 1995 தைரோகேர் நிறுவனத்தை தொடங்கினார். அவர் பதவியை ராஜினாமா செய்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லலை, ஏன் அவரோட ஒய்ஃப்ட கூட அவர் சொல்லலை. அதுக்கு அவர் என்ன விளக்கம் சொன்னார் அப்படின்னா, நாம் விவாதித்து கொண்டிருந்தால் முடிவுகளை எடுக்க யோசிப்பதற்கான 1000 காரணங்கள் எழும். வேலையை விட்டு விடலாமா என என் மனைவியிடம் கேட்டிருந்தால் நிச்சயம் அவர் வேண்டாம் என்று கூறியிருப்பார். பிறகு என் சொந்தம் எல்லோரும் இந்த முடிவை எதிர்த்திருப்பார்கள். டிஸ்கஸ் ஆர் டிசைட், விவாதித்து கொண்டிருந்தால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மும்பைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ரயில் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு தான் அவங்க அப்பாகிட்டேயே மும்பைக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. 1988 கோவையிலிருந்து மும்பைக்கு கையில் கொஞ்சம் பணத்தோடையும் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாமல் மும்பைக்கு போன அவர் அடிக்கடி சொல்கிற ஒன்று என்னென்னா, நான் கோவையிலிருந்து மும்பைக்கு வந்தபோது கையில் எதுவும் இல்லாமல் மனதில் உறுதியை மட்டும் கொண்டு வந்தேன். திரு வேலுமணி அவர்கள் படித்து முடித்த உடனே போதிய பணி அனுபவம் இல்லை என கூறி பல நிறுவனங்கள் அவருக்கு வேலை தர மறுத்ததால் இன்று அவரது நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்க 98% பேர் முன் அனுபவம் இல்லாதவங்க தான். ஏழ்மையும் எளிமையும் இவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்பதை எல்லா மேடைகளிலும் பேட்டிகளிலும் தவறாமல் குறிப்பிடுவார் வேலுமணி அவர்கள். வேலுமணி அவர்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ பிஸ்னஸ்னால் என்ன, தொழில்னால் என்ன அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. நுழைந்ததுக்கு அப்புறமா தான் அவர் அதெல்லாம் கற்றுக்கிட்டார். அவர் போட்டியாளர்களை விட குறைஞ்ச விலையில் தைராய்டு சோதனையை செஞ்சார். என்னதான் விலையை குறைச்சாலும் நிதி கட்டுப்பாடுகளை மிகவும் சிறந்த முறையில் கையாண்டார். இதுதான் தைரோகேர் நிறுவனத்தை வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. தைராய்டு, வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம், நாளமில்லா சுரப்பி போன்ற சோதனைகளை இவர் வந்து அதிக கவனத்தை செலுத்தினார். நீங்கள் தொழிலில் 2ல் 1 தேர்ந்தெடுக்கலாம். 1, லாபத்திற்காக வேலை செய்கிறது. இன்னொன்று, மதிப்பை உயர்த்துவதற்காக வேலை செய்வது. நீங்கள் லாபத்துக்காக வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட லாபம் கிடைக்கும். அதுவே உங்களோட நிறுவனத்தோட மதிப்பை உயர்த்த உழைச்சிங்கன்னா நிறுவனத்தோட மதிப்பும் உயரும், அதே நேரம் லாபமும் அதிகரிக்கும். நான் இதில் 2வது தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் வேலுமணி அவர்கள் கூறுவார். பலவற்றில் உங்களோட கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் குறைஞ்சிடும். நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் கவனத்தை குவிச்சிங்கன்னா வெற்றி அடைவீர்கள் என்று வேலுமணி அவர்கள் கூறுவார். தைரோகேர் நிறுவனம் நோய் தடுப்பு மற்றும் சுகாதார சோதனை ஆய்வகங்களை கொண்டுள்ளது, அதாவது டயக்னாஸ்டிக் அண்ட் ப்ரிவென்டிவ் கேர் லெபார்டரிஸ். முக்கியமாக தைராய்டு சோதனை, மனித இரத்த மாதிரி சோதனை உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட சோதனைகளை இந்த நிறுவனம் வந்து செய்யுது. இந்தியா மட்டும் இல்லாமல் நேபாள், பங்களாதேஷ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் சுமார் 1150க்கும் மேற்பட்ட மையங்களை கொண்டுள்ளது. மும்பையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்நிறுவனத்தோட சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட 3700 கோடி ரூபாய். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தோல்வியையும் அடைவார்கள். யார் பிறரை வெற்றி பெறச் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோல்வியடைய மாட்டார்கள். உங்கள் வாடிக்கையாளர்களை, விநியோகஸ்தர்களை, ஊழியர்களை, முதலீட்டாளர்களை, நுகர்வோரை, உங்களை சுற்றி உள்ளவர்களை வெற்றியடைய செய்யுங்கள். 1978-79 ஆண்டுகளில் 150 ரூபாய் சம்பாதிக்க தொடங்கிய திரு வேலுமணி அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி 3700 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் அளவிற்கு வளர்ந்திருக்காரு. பல தடைகளையும் படிகட்டுகளாக மாற்றி இருக்கும் தைரோகேர் நிறுவனத்தின் தலைவர் வேலுமணி அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் பல இளைஞர்கள் தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறார். யாராவது நான் கிராமத்தில் பிறந்துட்டேன், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். இது உங்கள் பலவீனம் அல்ல, உங்களோட பலம். பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வுகள் உங்களால் தான் கொடுக்க முடியும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொள்ள முடியாததை கிராமத்தில் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான விஷயம் தேவைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். நான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் தெரிஞ்சுக்க நீங்கள் என்னோடய உறுதுணையாக இருங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை நான் மாற்றிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லுவேன். நன்றி.